கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட்னு பார்த்திரலாமா? லெட் மீ இன்வைட் மிஸ்ஸஸ் தமிழி. ஹலோ தமிழி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் என்ன சமைக்க போறீங்க? பர்மா ஃபுட் செய்ய போறேன். ஓகே, சீச்சோ ஃப்ரை நூடுல்ஸ். சீச்சோ ஃப்ரை நூடுல்ஸ் பேரே பயங்கர கியூட்டா இருக்கு. சோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். நம்ம சீச்சோ ஃப்ரை நூடுல்ஸ் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் தேவைப்படும்னு பார்த்தறலாம். சீச்சோ ஃப்ரைடு நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 2, நூடுல்ஸ் 1 கப், கோஸ் 1 கப், வெங்காயம் 1 கப், ஃப்ரைட் ஆனியன் 1/2 கப், தக்காளி 1/2 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 3 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கப், பூண்டு 4 பற்கள், எண்ணெய் தேவையான அளவு மற்றும் உப்பு தேவையான அளவு. தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேரே ரொம்ப அழகாக இருக்கு, உங்கள் இன்ட்ரோ நம்ம ஆடியன்ஸ் கொடுத்துடலாமா? வணக்கம், என் பேர் தமிழி ஜானகிராமன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது சீச்சோ செய்ய போகிறேன். ஸோ நம்ம சீச்சோ ஃப்ரை நூடுல்ஸ் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா தமிழி? சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றணும். ஓகே, இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள் தமிழி இந்த ரெசிபி? எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா பர்மீஸா? அப்படின்னா நீங்களும் பர்மீஸ் இல்லையா? ஆமாம். ஓகே, எந்த வருஷத்துல நீங்க பர்மால இருந்து மூவ் ஆனீங்க இந்தியாக்கு? இல்ல, எங்க தாத்தா தான் அங்க இருந்து வந்திருந்தாரு, நாங்க எல்லாம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். சோ தாத்தா காலத்துல இருந்து இங்க செட்டில் ஆயிருக்கீங்க நீங்க. சோ இது வந்து உங்களுக்கு அப்போ வருஷக்கணக்கமா உங்க வீட்ல வந்து கண்டிப்பா ரெசிபி வந்து ஒரு பாஸ்தான் ரெசிபி. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சோ இன்னைக்கு ஆத்தென்டிக் பர்மீஸ் ஃபுட் சாப்பிட போறோம். பெர்ஃபெக்ட். சோ ஆயில் ஹீட் ஆயிருச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்? பூண்டு போட போறோம். ஓகே தமிழ், உங்க பேரும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ நீங்க பர்மீஸ் அப்படின்னு இருக்கும்போது ஜெனரலி பாத்தீங்கன்னா பேரெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தமிழி அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்தது? எங்க அப்பா வச்சிருக்காரு, தமிழின்னு பேர் வச்சிருக்காரு. எல்லாருமே அப்படிதான் வைப்பாங்க, தமிழ் மாறன் அப்படி எல்லாமே தமிழ்லயே தான் இருக்கும். நிறைய பேர் அப்படிதான் வச்சிருப்பாங்க. பர்மீஸ்ல இருந்து செட்டில்மெண்ட் இங்க ஆனதுனால உங்களுக்கு வந்து அந்த பியூட்டிஃபுல்லான தமிழ் பேரோட ஆரம்பிச்சிருக்காங்க. வெரி நைஸ். சோ நீங்க வீட்ல எப்படி தமிழி ஜாஸ்தி என்ன சமைப்பீங்க? தமிழ் சாப்பாடு சமைப்பீங்களா இல்ல பர்மீஸ் ஃபுட்டா? இல்ல, இது இது வந்து நாங்க வச்சிருக்கோம், கடை வச்சிருக்கோம். ஓகே, அதனால எங்க அப்பாவும் கடை வச்சிருக்காரு, எங்க தங்கச்சியும் கடை வச்சிருக்காங்க, நானும் கடை வச்சிருக்கேன். ஃபேமிலி பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல, இதுதான் இந்த கடை தான். இங்க ஏரியான்னு மட்டும் சொல்லுங்களே, நாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாருக்குமே ஜென்ரலி ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லா நம்ம ஆடியன்ஸ் வர போறாங்க. என்ன ஏரியால வச்சிருக்கீங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க? ரெடில்ஸ்ல வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மணலி புதுநகர்ல வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பொன்னேரியில வச்சிருக்கோம். இந்த மூணு ஏரியால எந்த பர்மீஸ் கடைக்கு போனாலும் அது உங்க கடை தான் இல்லையா? சூப்பர். ஓகே, நல்ல ப்ரௌன் ஆயிச்சு, கார்லிக் வெங்காயம் போடணும். ஓகே, சோ இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. பெர்ஃபெக்ட். இது லைட்டா வதங்கினாலே போதும். இப்போ நம்ம கோஸ் போட்டுறலாம். ஓகே, கோஸும் நல்ல தின்னா வந்து. ஆமா, அது சீவறதுக்கு ஒன்னு இருக்கு எங்ககிட்ட, அதை வச்சு நாங்க சீவிடுவோம். அதனது அது உங்ககிட்ட ஒரு சீவறதுக்கு இருக்கு? அது அங்க இந்த கடை வச்சிருக்கவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அது எங்க வாங்குவீங்க? அது கோஸ் இந்த மாதிரி நல்ல ஜூலியன் அப்படினுவாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, அது எங்கே வாங்கினீங்க நீங்கள்? நீங்கள் மட்டும் தான் வச்சுருக்கீங்க? அது பாரிஸில் இருக்கும், பாரிஸில். ஓகே, பாரிஸில் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஜூலியன் கட் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட். கோஸும் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து கோஸ் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கணும். ஓகே, கோஸ் வதங்கும் போதே லைட்டாக சால்ட் போடணும், லைட்டாக மிளகாய் இடித்து வச்ச மிளகாவை போடணும். ஓகே, சூப்பர். ஸோ அடுப்பங்கரைக்கு எப்போ வந்து மெசேஜ் அனுப்பிச்சிங்க நீங்கள்? நான் அனுப்பலை, என் தங்கச்சி தான் அமிச்சிச்சு. அதனால அவங்க நான் நல்லா சமைப்பேன்ட்டு என்ன அமுச்சு விட்ருக்காங்க. உங்களை அமுச்சு விட்டாங்க, உங்கள் தங்கச்சி ஷோ பார்த்துட்டு அப்போ மெசேஜ் அமுச்சு உங்களை அமுச்சு விட்டாங்க? ஆமாம், அமுச்சு விட்ருக்காங்க. அவங்க பேர் வளர்மதி. ஓகே, அவங்க தான் அமுச்சு விட்ருக்காங்க. சூப்பர். ஸோ இன்னைக்கு வளர்மதினால இன்னைக்கு உங்களோட உங்களோட பர்மீஸ் ஃபுட் எங்கள் எல்லாருக்கும் ஒத்தன்டிக் ரெசிபி கிடைக்குது. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கேபேஜ் நல்லா குக் ஆயிடுச்சு இல்லையா, கோஸ் குக் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். ஓகே, ரெண்டு முட்டை ஆட் பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே, எவ்வளவு போட்டாலும் எத்தனை முட்டை போட்டாலும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம இஷ்டம் தான், நமக்கு வேணும் எவ்வளவு புரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு போட்டாலும் நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது, பசங்களுக்கு நல்ல ஹெல்தியானது, இதுல எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் வராது. சூப்பர். சோ இப்போதைக்கு நம்ம ரெண்டு எக் ஆட் பண்ணிருக்கோம். ஆமா. ஓகே, சோ இப்போ எக் நல்ல முட்டை பியூட்டிஃபுல்லா குக்க ஆயிருச்சு. ஆமா. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நூடுல்ஸ் போட போறோம்.
சோ இது வந்து நார்மல் ப்ளேன் நூடுல்ஸ் தான் இல்லையா? ஆமா. இது இதுவும் கிடைக்கும், கடையிலயே கிடைக்கும். இது வீட்லயே நம்ம வாங்கி செய்யலாம். இதுல கலருக்கு என்ன ஆட் பண்ணிருக்கீங்க நீங்க? இந்த சாதாரண கலர் தான், கேசரி கலர். கேசரி கலர் ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ வெறும் மிளகாய்த்தூள். ஓகே. இது வறுத்த அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய். ஓகே. தூள், தக்காளி இப்போ போடணும். தக்காளி இப்போ ஆட் பண்ணுறோம் நம்ம? ஆமாம். ஓகே. நூடுல ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி? ஆமாம். இது தமிழ் வீட்டில் எப்படி சமைப்பீங்களா நீங்கள் உங்கள் கடைக்கு? ஆ, சமைப்பேன். ஓகே. நான் சமைப்பேன், எங்கள் வீட்டுக்காரன் சமைப்பார். ஓகே. உங்கள் ரெண்டு பேரில் பெட்டராக யார் சமைப்பா? அவர் நல்லா சமைப்பார். அவர் தான் பெட்டர்ன்றீங்களா? வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி வீட்லேருந்து சமைச்சு அனுப்புகிற அந்த ப்ரொஃபஷனலிசம் இங்கே தெரியுது. நீங்கள் கலக்கும் போதே நல்லா ஸ்பீடாக கடக்கடான்னு கலக்குறீங்களே. ஆமாம். ஓகே. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஸ்மெல் சூப்பர். கொஞ்சோண்டு சால்ட் போடணும். ஓகே. கோஸுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், இது கொஞ்சம் போடணும் இந்த நூடுல்ஸுக்கு. இது எவ்வளோக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. உங்கள் கடையில் வேறு என்னெல்லாம் ரெசிபி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு. இந்த மாதிரி முட்டை மசாலா இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பாங்கா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மசாலா பேஜோ இருக்குது. மசாலா பேஜோ இருக்குது, அத்தோ இருக்குது. ஓகே. ஸோ அப்படி போட்ட உடனே கடகடன் விற்று போகிறது எந்த ரெசிபி? முட்டை மசாலா நல்லா விற்கும், அத்தோ எல்லாமே நல்லா தான் விற்கும், வேகமாக விற்றுடும் சீக்கிரமாக. சூப்பர். ஸோ பர்மீஸ் ஃபுட் ஜென்ரலி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லையா? ஸோ டிமாண்டும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை? ஆ, இருக்கும். இப்போ நிறைய கடைகள் ஆயிடுச்சு, அதனால இப்போ எல்லாருமே நார்மலாக வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் பாதி கடை உங்கள் கடையாக தானே இருக்கு, இத்தனை ஏரியாவில் உங்கள் கடை தானே ஜாஸ்தியாக இருக்கு. எல்லாரும் ஒரு ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அதனால அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கனால அவங்களும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே. ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம், சால்ட் ஆட் பண்ணிட்டோம், என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்? இப்போ லைட்டாக கொஞ்சம் சிம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுறணும். ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்ம ரெசிபி. ஆ, கடைசி இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா ரெசிபி? முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கொத்தமல்லி இது பண்ணிடலாம். ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட், தமிழி இது பேர் ஏன் சீச்சோ ஃப்ரை நூடுல்ஸ்? பயங்கர க்யூட்டா இருக்கு பேரு. அவங்க வச்சிருக்காங்க, சீச்சோ வச்சிருக்காங்க, அத்தோ வச்சிருக்காங்க, இதெல்லாம் வாயிலே. ஐ திங்க் மொய்யா, மொய்யாவும் வச்சிருக்காங்க. மொய்யா, ஐ திங்க் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த மொய்யா எல்லாருக்கும் தெரியும், அத்தோ ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். இந்த சீச்சோ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல. சோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். இது வந்து நிறைய பேருக்கு பேர் சொல்ல தெரியல, இங்க இருக்கிறவங்களுக்கு பேர் சொல்ல தெரியல. அது அத்தோ சீச்சோவை அத்தோன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாங்க, அதனால தான் அப்படி இருக்கு. ஓகே. அதாவது இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லி ஃப்ரை ஆனதுன்னா இது பேர் சீச்சோ இல்லையா? ஆமா. நல்லா எக் போட்டு ஃப்ரை பண்ணா சீச்சோ இருக்கு. ஓகே. சோ நம்ம சீச்சோ சூப்பரான ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி. சர்வ் பண்ணலாமா? ஆ, பண்ணிடலாம். சீச்சோ ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டு சேர்த்து வதக்கி வெங்காயம், கோஸ், உப்பு, சில்லி ஃபிளேக்ஸ், முட்டை, வேக வைத்த நூடுல்ஸ், மிளகாய்த்தூள், வறுத்து அரைத்த காய்ந்த மிளகாய்த்தூள், தக்காளி, உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொத்தமல்லி மற்றும் ஃப்ரைட் ஆனியன் தூவி பரிமாறினால் சூடான சுவையான சீச்சோ ஃப்ரைட் நூடுல்ஸ் தயார். ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டாலே நம்ம அடுப்பங்கரியில வந்த மாதிரி இருக்கு. சூப்பர் ஃப்ளேவர், சூப்பர் டேஸ்ட். நான் இதை பேரை கேட்ட உடனே ரொம்ப, அதாவது இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். உண்மையாவே ஃப்ளேவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. பர்மீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அத்தோ சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி இல்லையா? ஆமாம். ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல். உங்களோட ட்ரெடிஷன் இன்றைக்கி எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் ஜெயா டிவியில் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இது சமைச்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ம அந்த கார்லிக் ஃப்ரை பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா, அது நல்ல ப்ரௌன் ஆனால் அதோட ஃப்ளேவர் வரும்னு. இப்போவும் அந்த நூடுல்ஸில் அதோட கார்லிக்கோட ஃப்ளேவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சூப்பர். இன்னைக்கு எனக்கு ஒரு புது டிஷ்ஷை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்பங்கரையோட கிச்சன் குயின் செக்மெண்ட்டில் எல்லாருமே இப்போ வந்து டெஃபினெட்லி ட்ரை பண்ண போகிறாங்க. தமிழி, தேங்க்யூ ஸோ மச். எஸ்எல்ஓட டிசைனர் காஸ்ட்யூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 ரூபீஸ் ஒரு கிஃப்ட் வாச்சர். ரொம்ப நன்றி.
கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பெட்டரான ரெசிபி கிடைக்காது. ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி உடனே இந்த ரெசிபியை சமைச்சு உங்கள் வீட்டில் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி தமிழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒத்தென்டிக்கான ஒரு ரெசிபி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தென் எனி திங் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்னொரு செக்மெண்ட் உங்களுக்காக பிரேக் அப்புறம் காத்துட்ருக்கேன். அதனால் ஸ்டே டியூன்ட். இது நம்ம பிரம்மாண்டமான எடுப்புங்கிறேன்.